தமிழ்நாட்டுக்குன்னு தனி ரயில்வே பட்ஜெட் போட்டால் எப்படி இருக்கும்? கேட்கவே கொஞ்சம் புதுசாகவும் பிரம்மாண்டமாகவும் இருக்குல்ல. அப்படிப்பட்ட ஒரு தனித்துவம் மிக்க திட்டத்தை கொண்டு வர பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காரு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின். தமிழ்நாட்டில் ரயில்வே துறை சம்பந்தப்பட்ட கோரிக்கைகளான புதிய ரயில்வே நிலையம் வேணும், புதிய ரயில் பாதை வழித்தடம் அமைக்கணும் உள்ளிட்ட கோரிக்கைகளுக்கு மத்திய அரசு கிட்ட வலியுறுத்திட்டு ரொம்ப நாள் காத்திருக்கிற சூழல் இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தான் தமிழ்நாட்டுக்குன்னு தனியா ரயில்வே துறை தொடங்குறது பத்தி முக்கிய அதிகாரிகள் மற்றும் அமைச்சர்கள் கிட்ட ஆலோசனை நடத்திக்கிட்டு வராரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின். விவசாயத்துக்குன்னு தனி பட்ஜெட் போட்டது மாதிரி மாநிலத்துக்குன்னு தனியா ரயில்வே அமைச்சகம் அமைக்கவும் முதல்வர் முடிவு செஞ்சிருக்கிறதாக தலைமை செயலக வட்டாரங்கள்ல இருந்து தகவல்கள் வெளிவந்திருக்கு. இது நிறைவேற்றப்பட்டா ரயில்வே துறை சம்பந்தப்பட்ட தேவைகளை மத்திய அரசின் அனுமதிக்கு காத்திருக்காம தமிழக அரசே நிறைவேற்றிக்க முடியும். இது மூலமா பல்லாயிரக்கணக்கான பேருக்கு வேலை வாய்ப்புகளும் உருவாக்கப்படும். இப்போ இருக்கிற நிதி நிலைமையில மாநில அரசு நிதியை மட்டுமே நம்பி இல்லாம தனியார் பங்களிப்போட ரயில்வே துறையை தொடங்கலாம்னு ஆய்வுக் கூட்டத்துல அதிகாரிகள் ஆலோசனை சொல்லி இருக்கிறதாகவும் கிடைச்சிருக்கு. சமீபத்தில் டாடா குழும தலைவர் நடராஜன் முதல்வரை சந்திச்சாரு. அந்த சந்திப்புல இந்த திட்டம் பத்தி கூட பேசி இருக்கலாம்னு சொல்லப்படுது. நான் நம்பர் ஒன் முதல்வர்னு சொல்றதுல பெருமை இல்ல, தமிழ்நாடு நம்பர் ஒன் மாநிலமாக ஆகணும், இதுதான் எனக்கு பெருமைன்னு சமீபத்தில் பேசின முதல்வர் மு க ஸ்டாலின் அதுக்கான அடுத்தடுத்த திட்டங்களை தொடங்கி இருக்கிறாரு. அந்த வகையில மேற்கொள்ளப்பட்டிருக்கிற இந்த திட்டத்தின்படி தமிழ்நாட்டுக்குன்னு தனியா ரயில்வே துறை தொடங்கப்பட்டா இந்தியாவில் இருக்கிற மற்ற மாநிலங்களுக்கு தமிழ்நாடு முன்னுதாரணமா விளங்கும் எந்த ஒரு ஐயமும் இல்லை. இது மாதிரியான இன்னும் பல செய்திகளை தெரிஞ்சுக்க இணைந்திருங்கள் நியூஸ் டிஎனுடன்.